உமர் அவர்கள் ஒரு முறை மிம்பரில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பசியை அவர்கள் உணர்கிறார்கள். வயிறு பசியால் துடிக்கிறது. ஒரு வறுமை காலம் மதினாவை வாட்டுகிறது. உமர் அவர்கள் மிம்பரில் பசியை உணர்கிறார்கள். வயிறு பசியால் சப்தத்தை வெளிப்படுத்துகிறது சொன்னார்கள். நீ சப்தத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தாமல் போ. இங்கே வாழக்கூடிய மக்கள் வயிறு நிரம்பாத வரை உனக்கு உணவு கிடையாது. தன்னை பார்த்து சொல்கிறார். ஒரு ஆட்சியின் தலைவர், ஒரு நாட்டின் ஹலீஃபா, அவருடைய வாழ்வின் நிலைமையை பாருங்கள். உமரை பார்க்க அரசர்கள் வந்தால் உமரை எங்கே பார்ப்பார்கள் தெரியுமா? ஒரு மரத்தின் நிழலில் உமர் சாதாரண விருப்பில் உறங்கிக் கொண்டிருப்பார். உமர் என்ற பெயரை கேட்டாலே தங்களுடைய இருக்கையின் நுனையில் வந்து உட்காரக்கூடிய அரசர்கள் எல்லாம் உமரை பார்த்து சொல்லுவார்கள், ஹக்கம்த ஃஅதல்த ஃஅமின்த ஃபனிம்த ரசீஹுல் பால், தீர்ப்பளித்தீர், நீதமாக நடந்து கொண்டீர், மக்களுக்கு நிம்மதியை தந்தீர், இதோ நீங்கள் நிம்மதியோடு உறங்குகிறீர் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நீதியின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்தார்கள். அல்லாஹுடைய தீனை பாதுகாப்பதில், அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கருக்கு பிறகு ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை உறுதியோடு பாதுகாத்தார்கள். இந்த தீனில் எந்த ஒரு வழிகேடும், எந்த ஒரு பிதாவும் புதுமைகளும் நுழைந்து விடக் கூடாது என்று உமர் அவர்கள் பேணி பாதுகாத்தார்கள். இந்த தீனை அபூபக்கர் அவர்கள் பாதுகாத்தார்கள், உமர் அவர்கள் பாதுகாத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, ஜகாத்துடைய பிரச்சனை வருகிறது. சில மக்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று, நாங்கள் விரும்பும் பொழுதுதான் ஜக்காத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு நபித்தோழர்களுக்கு முன்னால் சொன்னார்கள், அவ யன்குசுத்தீனு அபூபக்கரின் ஹய்யுன், இந்த அபூபக்கருடைய உயிர் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனில் குறைவு ஏற்பட விடுவேனா? சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் உள்ளத்தில் உறுதியை ஏற்க வேண்டும். உமர் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்லுவார்கள், ஹஜ்ஜுக்கு மக்கள் எல்லோரும் தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஹஜருல் அஸ்வதே, நீ ஒரு கல், எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் உன்னை முத்தமிட்டார்கள், முத்தமிடுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை முத்தமிடுவதை பார்க்கவில்லை என்றால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். இன்ன ஒரு தீனின் உறுதி பாருங்க. முஸ்னஃப் அப்துல் ரசாக் என்ற கிரந்தத்தில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது, பைஅத் ரிதுவான், உஸ்மான் அவர்களுக்கு எதிராக பழி தீர்ப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் உடன்படிக்கை செய்த மரத்தின் நிழல், அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய அந்த இடம், அந்த மரம். அல்லாஹ் குர்ஆனில் அந்த மரத்தை சொல்கிறான், தஹ்த ஷஜரா, அந்த மரத்தை மக்கள் வந்தடைந்து அங்கே அல்லாவிற்காக இரண்டு ரக்அத் தொழுது செல்கிறார்கள் என்ற நிகழ்வு உமர் அவர்களுக்கு கேள்விப்படுகிறார்கள். ஆட்சி காலத்தில் பெரிய தவறா? ரெண்டு ரக்அத் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்த இடத்துல, சஹாபாக்கள் இருந்த இடத்துல, அல்லாஹ்வுடைய வஹி இறங்கின இடத்துல தொழுகிறது தவறா? உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணியப்படுத்த கூடாத இடத்தை இந்த சமூகத்தில் யாரும் கண்ணியப்படுத்த அனுமதி கிடையாது, அந்த மரத்தை அடியோடு வெட்டி விடுங்கள். இன்னை வரைக்கும் தெரியாது அந்த மரம் எங்கன்னு சொல்லி. ஒரு முறை உமர் அவர்கள் ஒரு இடத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள். அங்கே தொழுகைக்காக மக்கள் ஒன்று கூடும் போது அந்த தனிப்பட்ட இடத்தில் மட்டும் உட்காருவதற்கு, தொழுவதற்கு மக்கள் போட்டியிடுகிறார்கள் என்று உமர் அவர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த சண்டை நடக்கிறது இந்த இடத்தில் தொழுவதற்காக? சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹ் தொழுத இடம் இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் அழிந்ததெல்லாம் நபித்தோழர்களுடைய அடையாளங்களை கொண்டுதான்.
இந்த உம்மத்தில் அப்படி எடுத்துக் கொள்ள கூடாது. இது பள்ளிவாசல், எங்கே தொழ உங்களுக்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே தொழுங்கள். ரசூலுல்லா தொழுத இடம் என்று அந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ரசூலுல்லா சொல்லாத பொழுது நீங்கள் தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு எதுக்கெல்லாம் கண்ணியம், எதுக்கெல்லாம் கண்ணியம் இந்த சமூகத்தில், எதை தொட்டாலெல்லாம் பறக்கத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக.